முடியலங்க, முடியல முடியல. அக்கா இதுக்கெல்லாம் போனவன அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. நம்ம பாடி இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. அதாவது இந்த கப்பு கொஞ்சம் டம்மியா இருக்கனால ஸ்கிப் பண்ணிட்டு எங்க தெரியுமா போறோம்? இதோ திருத்தி பாருங்க, மேல காமிக்க பாருங்க, மேல வரைக்கும் போதா, இதுலதான் போறோம் நெக்ஸ்ட். இது ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கலாம், பார்த்து பாப்பறேன் அதுக்கப்புறம் எப்படி எப்படி இருக்கும். இது சொங்கின்னு வருது, அப்போதான் காட்டு பக்கு 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 பக்குன்னு அடிக்கு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே தெரியுமா இருக்கேன், ஒண்டர்லாலா. இன்னைக்கு சரியான ஆட்டம் படம், ஒரு 10 பேர் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். 10:40 ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கேன். ஆமாம், அங்கே எல்லோரும் நிற்கானுங்க, நான் கடைக்கு போகிறதுக்காண்டி வந்தேன். இன்றைக்கி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதாக இருக்கல. இந்த பஸ்ஸும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஒண்டர்லாக்கு. நாங்கள் ஆனால் நடந்து போகிறோம், ஃப்ரீ தானம்மா அந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதுக்கு. நாங்கள் ஆனால் நடந்து போகிறோம் உள்ள. இதா போய் பாருங்க, நம்ம டீம் பழைய டீம். குரூப் டிஷர்ட், எல்லாரும் குரூப் டிஷர்ட் எடுத்து வந்தேன். அது என்னது 140 ரூபான்னு நினைக்கேன். ஆமாம், 140 ரூபா அந்த டவுசரும் டிஷர்ட்டுமே சேர்த்து. இது எல்லாமே ரேட்லாம் ஆனால் கம்மியாக தான்ப்பா வைக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு, சுற்றி நிறைய பேர், எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தா இன்னைக்கு ஆட போகிறோம் கேம்ஸ்லாம் விளாண்டு. 1 2 3 செக்கிங். இங்கே தான் பேக்லாம் கொடுக்கணும், நம்ம பேக் கொண்டு வந்திருக்கோம்ல, அங்கே செக் பண்ண பேக்லாம் இங்கே தான். 350 ரூபா கேட்கானுங்க, 250 ரூபா எடுத்துக்கிடுவாங்களா, 150 ரூபா மறுபடியும் ரிட்டன் பேக் வாங்கும்போது கொடுத்துருவாங்களாம்மா. இங்கே தான் லாக்கர் இருக்கா, இங்கே தான் லாக்கர் இருக்காமா. ஏ அப்பா, எவ்வளோ லாக்கரு. நம்பர் பாரு, நம்பர் பாரு. இந்த ஒரு லாக்கரில் வச்சிடலாமா, அப்படியும் எவ்வளோ வைக்க முடியாத ரசிக்கு. கண்டுபிடிச்சிட்டான் நம்ம லாக்கர். அந்த பேக் வாங்குறதுக்கு எவ்வளோ தெரியுங்களா, பேக் வைக்கிறதுக்கு 350 ரூபா, 100 ரூபா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களாம். ஒரு இதில் 4 பேக்கும் என்னமோ வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் எங்களுக்கு காண மாட்டுக்கு 6 பேக்கெட் இருந்துச்சு, 100 லாக்கர் வாங்க போயிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை தான், ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேல ஒன்று போதா, தலை குப்புற கிடக்கா, இதில் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஃபஸ்ட்டே இப்போ சௌபயத்தை காமிச்சிட்டிங்களே பரமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சும்மா அங்கேயும் லைட் லைட்டாக ஆடிட்டு இருந்தாங்க. ஓ இவ்வளோதானா, போச்சு போ, இது என்ன சப்ப மேட்டராக இருக்க அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி தூக்குனாங்க பாருங்க மேலே பார்க்க. இதுலலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தில் கிடக்க செயின் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா குப்பரை நம்ம கீழே பார்க்க இருக்கும் பார்த்துக்கோங்க, நம்ம தலை எக்ஸாக்டாக கீழே பார்க்கறதுக்கு செயின் ஃபுல்லாக கலண்டு பொத்து பொத்துன்னு கீழே உள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு இதாக சக்ஸஸ்ஃபுல்லாக தலை கிருகிருன்னு வந்தாலும் சுற்றி முடிச்சிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஒன்று காமிக்க பாருங்கள், அடுத்து இதில் தான் போகிறேன். இந்த உட்காந்துருக்க பாருங்கள், நான் தெரியுதா உங்களுக்கு தெரியல, நான் என்னமோ பெரிய வீரப்புலி சுப்பாய் மாதிரி மொதல் இதுக்கே சரியான பயம் பயந்து உட்காந்துருந்தேன், ரெண்டாவதுல வேறு ஏறி உட்காந்துட்டேன். இவனுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்குன்னானுங்க. ஸோ இங்கின்னு மேலே போனிச்சு பாருங்க, தலை கிருகிருகிருன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னது பெரிய கேஸ் பம்ப் மாதிரி, அந்த அடிச்சு அடிச்சு அடிக்குமா சைக்கிள் கடிக்க, இது மாதிரி கீழேயும் கீழேயும் அமைக்கி அமைக்கி மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துச்சு. ஐயோடி அம்மா, உசுரே போயிடுச்சு தெரியுமா இதுலலாம் போகும்போது. இதாக இருக்குது பாருங்க, பின்னாடி மேலே போகும்போது நல்லா இருக்கும், அங்கே இருந்து சொங்கின்னு வருது, அப்போதான் காட்டு பக்கு 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 பக்குன்னு அடிக்கு. போவாங்க பாருங்க நம்ம டீம், 1 2
இல்ல போக மாட்டேக்கு. போட்டும் 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 ஜுயிங்னு போகும் பாருங்க மேல உசுன்னு ஒரு சவுண்ட் வரும். கிளம்போதா கிளம்போதா எங்களா போக மாட்டேக்கு. இப்ப போகும் பாருங்க. போது 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 ஆறு அடிச்சுட்டா எப்படி போகுது எப்படி போகுது அங்க பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாடி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. முடிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும், இதோட எல்லாத்தையும் சுத்தமாக முடிச்சுக்கிட்டேன். மொத்தமே ரெண்டு இடம் தான் போயிருக்கேன், ரெண்டு இடத்துக்குமே நம்ம தாக்கு பிடிக்கலாம். இதுலலாம் நான் போல போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பாடி சோழி முடிஞ்சிருக்கும். அப்படியே கவுத்தி மேலே பார்க்க கீழே பார்க்க வைக்காங்க ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு கிட்ட. ஐயோ, நிறைய பேர் தாழ ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. சின்ன பாப்பாங்க, அப்புறம் நிறைய நிறைய பொண்ணுங்களாம். அப்போ முடி அப்படியே கீழே தொங்குது மேலே இருந்து கீழே பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த ஒன்றரால் இருக்கிறதுலே இது ஒரு சரியான மோசமான இதுங்க. எப்பா ரொம்ப பயம், உயிர் பயத்தை காமிக்கக்கூடியதாக இருந்துச்சு இது ஒன்று. நான் எத்தனை ரெண்டு எண்ணம் போயிருக்கேன்னா அதுக்குள்ளேயே எனக்கு தலைகளாக கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டீஸ்ங்கெலாம் பக்கத்தில் ஒரு தொட்டியில் மீன் இருந்துச்சு, அவங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவேன்ட்டு அவங்க கூட போய் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரெயின் போனேங்க. நான் பாட்டில் செவனேன்னு இருந்தேன். அதை பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. வரமாட்டேன் வரமாட்டேன்னு இருந்தேன். ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. ஐயோடி இது அந்த அதுக்கு மேலே இருக்குப்பா. ஸ்விங் ஸ்விங் ஸ்விங்னு அங்கே இங்கேயும் போது குடல் குந்தாணிலாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த கிளிப்ஸ்லாம். முடியலைங்க, முடியலை முடியலை. நான் போகுது பாருங்க இந்த ட்ரெயினு முடியலை. சுற்றுது சுற்றுது அப்படியே சுற்றுது. அங்கே போய் நிற்கி பாருங்க, இப்படி மல்லாக்க கவுந்து வீடியோ அதுக்கப்புறம் போட்டு விடுதேன் பாருங்க. இருக்கிறே எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் தான் சரியான கஷ்டமாக இருக்குது அது என்னது. ஆனால் ஒரு நாளைக்கு நிறைய இதெல்லாம் போக முடியாது. மேக்ஸிமம் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு போகணும்னு நினைக்கேன். அஞ்சு தான் போக முடியுது. அதுக்கப்புறம் கூட்டம் ஆயிடுது, அதுக்கப்புறம் மொத்த டைமும் முடிஞ்சு போயிடுது. ஏன்னா நிறைய பேர் நிற்கானுங்களா, அதனால் கொஞ்சம் 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 தான் போக முடியுது மெது மெதுவாக. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு தான் மேக்ஸிமம் போக முடியுது. அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டி தாங்க இல்லை, போக முடியல, டைம் ஆயிருது. அப்புறம் இங்கே ஒன்றரை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூணு எண்ணத்தை அடிக்கிற மாதிரி ஒரு கேம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் விளாண்டுறாதீங்க, நம்மளே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே விளாட தூண்டுது இந்த கேமு. ஒரே ஒரு வாட்டி தான் எரியணும், அதுக்கு நூறுரூவா பார்த்துக்கோங்க. அது வந்து உழவே மாட்டுக்கு. ஒரு வாட்டி எப்படியாவது குத்து மதிப்பாக உளுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே ப்ரௌடாக ஒரு மூமெண்ட் ஏற்பட்டு மறுபடி மறுபடி துட்டு கொடுத்து அடிக்க வைக்கி. மறுபடி மறுபடி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெயிருது. இந்த பொம்மை எவ்வளோ ஐநூறு வருமா, கிட்டத்தட்ட ஐநூறுரூவா வந்துடும் நம்ம போட்ட துட்டு. நமக்கு இல்லை, கடைக்காரங்களுக்கு எப்படினாலும் அடிச்சிருவாங்க. நமக்கு ஆசையை தூண்டுது பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி அடிச்சிட்டோம்ல, அடுத்தடுத்து அடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அதனால் துட்டை போடுதோம், ஆனால் அவங்க தான் இதாகிருது, விழமாட்டுக்கு நமக்கு. நானும் இப்படி தான் ஒரு வாட்டி வேடிக்கை பார்த்துட்டே இருந்த பாருங்க, எனக்கும் ஆசை வந்துருச்சு, போய் அடித்தேன். இது எப்படின்னா மூணுமே அந்த வச்சுருக்காங்களா ஒரு பிளேட்டு மாதிரி, அந்த பிளேட்லேருந்து மூணுமே வெளியே விடணும், அப்போ தான் அந்த பொம்மை கொடுப்பாங்க நமக்கு. நான் நல்ல வேலை ஒரு வாட்டி காசு போனேன், சுதாரிச்சு ஓடிட்டேன். இருந்தாலும் அடிக்கணும்னு தோணுச்சு, மறுபடி மறுபடி வேண்டாம்ப்பா போயிரும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். 200 பொம்மைக்கு 500 கொடுத்தாச்சு ஆல்ரெடி. இது ஒரு அடிக்டட் கேமா இருக்குல்ல, என்ன உள்ள உள்ள சொல்லுதுலாம், மறுபடி மறுபடி போடு போடுன்னு. நசுக்கெல்லாம் சரியான ஆட்டம் போடுது பாருங்க. இங்கே வந்து இந்த லைன்லாம் கிடையாது, எல்லாரும் யாருனாலும் போய் தொப்பு 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 உளுந்து குதிக்கலாம். அதனால பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கின்ட்டு. அங்கேருந்து ஒரு இதுக்குள்ளேருந்து அலை மாதிரி வருது, அது ஜம்முன்னு வருது, கடல் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. ஜம்முன் இருந்துச்சு, போய் ஒரு ஆட்டம் போட்டு வந்துட்டேன்.
இங்கே போனீங்கன்னா இது கண்டிப்பாக பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இந்த அது என்னது இந்த பைப் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே உட்காந்துட்டு கயிறை பிடிச்சி பிடிச்சி போகணும் பார்த்துக்கோங்க. குரூப்பாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம ஜாலியாக இருக்கும். அப்படியே ஜாலியாகவும் ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தனை தள்ளி தள்ளி விட்டுட்டு போகலாம். தண்ணியிலலாம் அவ்வளோவா ஆழம்லாம் இருக்காது, ஆழம் இருக்கும் ஆழம் இருக்கும்லாம் பயமாக இருந்துச்சு. ஆனால் ஆழம்லாம் இல்லை பார்த்துக்கோங்க, சும்மா அது என்னது இடுப்பளவுக்கு தான் இருக்குது, அதனால் ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தூரம் வேறு போணுச்சு பார்த்துக்கோங்க, கயிறை பிடிச்சி பிடிச்சி ஜாலியாக போய்கிட்டே இருந்தோம் அங்கே எங்கேயும். அப்புறம் இந்த சறுக்கு மாதிரி இருந்துச்சு தண்ணியில் போகிறது, இது போனோம், இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே சுற்றுதா கிரிட்டு கிரிட்டுன்னு கிடையாரம், இதில் தான் போனோம். ஸ்டார்டிங்கில் தான் ஒன்று ஒன்று போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு, அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். இதுலலாம் ஜாலியாக போயிட்டுருந்தேன், அது பாட்டில் அங்கே இங்கே கிட்டு கிட்டுன்னு சுற்றுனுச்சு, இருந்தாலும் நான் பாட்டில் ஜாலியாக கவலையப்படாமல் கத்திட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்கனால, அதாவது இந்த கப்பு கொஞ்சம் டம்மியாக இருக்கனால ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே தெரியுமா போகிறோம், இதோ திரிச்சு பாருங்கள் மேலே காமிக்க பாருங்கள், அது மரணமாக சார் இருக்குது, ஒன்று இருக்குது பாருங்கள் போதா மேலே வரைக்கு. அப்படியா இது பார்க்க தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பயம்லாம் இல்லைங்க, மெதுவாக தான் சுற்றுதா, அதனால் நல்லா இருந்துச்சு. நானே பயப்படாமல் போயிட்டு வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். மணி ஆகிட்டு, அதனால சார்ஜ் ஃபுல்லாக காலியாகிடுச்சு, 3 பாயிண்ட்கிட்ட வந்துருச்சு, 5 மணி ஆகிட்டு, இன்னும் 1 மணி நேரம் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இத்துடன் வீடியோ முடித்து கொடுக்குறேன், டாட்டா பை பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? புதுசாக வந்து பார்க்குறவங்க வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எனவே டாட்டா.